சொல்டா. எங்கடா இருக்க? அங்க தான் வந்துட்டு இருக்கேன். பைக் எடுத்து வரேன். எப்படி இருக்கா ஆர்த்தி? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. மயக்கமாவா? சரி வா. இந்த இடம் ஞாபகம் இருக்கா கதிர்? எப்படி மறக்க முடியும், நமக்கு பிரேக்கப் பண்ண இடம். நீ பிரேக்கப் பண்ண இடம் கதிர். கடைசியா சந்தோஷமா இங்க தான் சிரிச்சிட்டு இருந்தேன் அவன் கூட, நீ பிரேக்கப்னு சொல்லாத வரைக்கும். சரி விடு. என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க. பேக்லாம் வேற எடுத்துட்டு எங்க போற? தெரியல. ஆனா இனிமே அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியாதுன்னு மட்டும் தெரியுது. கேள்விப்பட்டேன் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஃபேமிலியில் சண்டை வர்றதெல்லாம் யூஸ்வல் தானே. அதுக்குன்னு கோச்சிக்கிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா சரியாயிடுமா? சரி வா, வீட்டில் விட்டுடுறேன். இல்லை, நாங்கள் போனால் அவங்களுக்கும் கஷ்டம், அதுவும் இல்லாமல் ஃபேமிலிக்கும் எனக்கும் சின்னதாக ஒரு பிரச்சனை. வெல் செட்டில்டு பையன், ரொம்ப நல்ல ஃபேமிலினதும் கண்ணை மூடிட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா அவன் கேரக்டர் பத்தி யாரும் யோசிக்க கூட இல்லை. நான் மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்ப எங்க தான் போற தெரியல. ஆனா நான் நிம்மதியா சந்தோஷமா தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு, ஒரு நாள் கூட நான் அழாம இருந்ததே இல்லை. டெய்லி ஏதாச்சும் பிரச்சனை, டெய்லி ஏதாச்சும் ஒரு சந்தேகத்தோட வருவோம். கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு. ஒரு நாள் அப்படிதான் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா கேட்டான், பிரெக்னெண்டா இருக்கியா அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசினான். அதுதான், இனிமே அவன் கூட இருக்க முடியாதுன்னு வந்துட்டேன். அவன் கட்டின தாலி கூட நான் கழட்டி வச்சிட்டேன். உன் மேல இருக்க கோவத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ஓகே சொன்னேன். இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்க பாத்தியா? நீ இருந்திருந்தா அவன் என்னை இப்பெல்லாம் பேசியிருப்பானா? ஏண்ட என்னை விட்டு போன? சாரி ஆர்த்தி, ஒரு சின்ன சண்டையில் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். நிலாதம் போது எனக்கு ரொம்ப வலிச்சுது. உன்னை மறக்கவும் முடியாம உன்கிட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். நான் உனக்கு மேரேஜ்னு சொன்னாங்க, அதான் சரி நீயாச்சும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். என்னால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு சத்தியமா தெரியாது. என்னால நடந்த தப்ப நான் தான் சரி செய்யணும். உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? தொலைச்ச இதே இடத்துல நீ எனக்கு கிடைச்சிட்ட.
சரி போலாம் வா. எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரவா? ம், சரி நான் அப்படியே ஃப்ரெண்ட் வீட்டில் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா, நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் இனிமேல் உன் கூட தானே இருக்க போறேன். அதுல ஆர்த்தி, நீ என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ என் லவ்வராக இல்லாமல் என் ஒய்ஃபாக வரணும்னு ஆசைப்பட்றேன். சரி. ம், வா. பாடி பெயினுக்கு டேப்லெட். அப்புறம் அண்ணா ப்ரெக்னன்சி கிட் ஒன்று. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வாஷ்ரூம் எங்க? வாஷ்ரூம் அங்கேயா? ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ணா இந்த பேக் இங்கே இருக்கட்டும். கதிர், எங்க இருக்க ஆர்த்தி? தோ வந்துட்டேன். எல்லாம் ஓகே தானே? கதிர், சொல்லு. இல்லை, ஒன்றும் இல்லை. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியல கதிர். நீ எதையும் நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ஃப்ரீயா விடு. கதிர், உன் வீட்டில் என் பாஸ்ட் பத்தி கேட்டா என்ன சொல்லுவ? ரெண்டு பேர் லவ் பண்ணோம், உங்க வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லிடுறேன். நான் பார்த்துக்கிறேன் ஆர்த்தி. இல்லை இல்லை கதிர், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ம், ஐ எம் ப்ரெக்னென்ட். எனக்கே இப்போதான் தெரிஞ்சது, உன்கிட்ட மெடிக்கல் ஷாப்லேயே சொல்லிடலான்னு நினச்சேன். பட் எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவோன்னு
சொல்லல. இது நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை. உன்னை ஏமாத்திட்டு என்னால அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாது கதை. நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம், அப்போவே நீ என் ஒய்ஃப் ஆயிட்ட. இனிமே அது உன் குழந்தை இல்லை, நம்ம குழந்தை. நம்ம குழந்தையாவே வளர்த்தோம். என் காதல் விட உன் காதல் தான் பெருசு. எப்பவுமே உளவுதான் பெருசு. நீ நினைச்சிருந்தா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிருக்கலாம். ஆனால் என் லைஃப் தான் முக்கியம்னு நீ சொன்னல, அதுவே போதும். லவ் யூ. வில் யூ?